ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு ஜோயல் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏச்சி வாய் மூடு, முதல்ல இன்ட்ரோவை போடியா. சாரிப்பா, இன்ட்ரோவை போடியா எடிட்டர். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வளவள கொலகலன்னு பேசி இந்த வீடியோவை இழுத்தடிக்க விரும்பலை. ஸோ ஈஸியான ஒரு மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஐஃபோனில் வந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளாக பேண்ட் இருந்துச்சு, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போயிட்டு மேலே உங்களோட ப்ரொஃபைல் இருக்கீங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதில் மீடியா அண்ட் பர்ச்சேசஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தொட்டு நீங்கள் அதில் வியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது எனக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே கண்ட்ரி அண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக போனதுக்கப்புறமா சேஞ்ச் கண்ட்ரி அப்படின்றது கேட்கும். ஸோ உங்களுக்கு கண்ட்ரி சேஞ்ச் பண்ணணும்னா கீழே போங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் சர்வரில் இருக்கும். ஸோ நான் மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இந்தியன் சர்வரில் இருக்கும், அது அப்படி நேராக வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுக்கு மாற்றிக்கோங்க, சரியா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு மாற்றிட்டு மேலே அக்ரி கமிக்கிதில், ஸோ அந்த அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த பேபால் அப்படிலாம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்காதீங்க. நன் கொடுத்துருங்க. நன் கொடுத்துட்டு ஸ்ட்ரீட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிட்னி அப்படின்னு அடிக்கணும், சரியா? ஸோ சிட்னி அப்படின்ற ஸ்பெல்லிங் நான் உங்களுக்கு ஈஸியாக அதில் டைப் பண்ணுற மாதிரி SYDNEY. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் கொடுத்தா போதும், இன்னொரு ஸ்ட்ரீட் கேட்கும். ஸோ அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சிட்டி அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சிட்னி அப்படின்றதே கொடுங்க, சரியா? SYDNEY, சரியா? அதுக்கப்புறமா ஸ்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அலபாமா அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேளை டைப் பண்ணுறதா இருந்தால் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, அலபாமா, சரியா? ஸோ ALBAMA. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்கோடு மாதிரி, அந்த நாட்டோட பின்கோடு, சரியா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 35006 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா அதில் இருக்க நம்பர் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ அது அப்படி என்ன இருக்கும், 123456 அப்புறம் 7890, இந்த இப்படியே ஃபுல்லாக அடிச்சிருங்க, சரியா? ஒரு 1லேருந்து 0 வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சிக்கோங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே அட்டெம்ப்ட்டில் முடிக்கணும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்பில் முடிச்சால் மட்டும் தான் நெக்ஸ்ட் காமிக்கும். நீங்கள் வந்து வேறு ஆப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டன் மட்டும் தான் காமிக்குங்க. அப்புறம் அந்த டன் அப்படின்றது காமிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து திருப்ப முதல்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் பண்ண ப்ராசஸை திருப்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணணும். அந்த ஸ்ட்ரீட்டு ஸ்டேட் அதெல்லாம் அடிக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் நேராக ஆப் ஸ்டோர் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் லேக் அடிக்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அண்ட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் ரெண்டுமே டவுன்லோட் போட்டு இதில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள், நான் உங்களுக்கு வெயிட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மல் கேம் பிளே வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போவே பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்து ஃப்ரீஃபயர் அண்ட் ஃப்ரீஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணலான்னு. ஸோ எந்த ஒரு பேன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, யாராவது மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.